அலைக்கும் வெல்கம் டு அவர் சேனல் வகைஸ் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கிரேப் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு நான் 1/2 கிலோ கிரேப்ஸ் எடுத்துக்கேன் அது வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு அந்த கிரேப்ஸ் அப்படியே முழுசு முழுசா உள்ள போட்றணும் அந்த கொத்தோடே அப்படியே உள்ள போட்றணும் போட்டுட்டு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சு ஊற வச்சுக்கலாம் எதுக்காக இப்படி பண்றோம்னா திராட்சைக்கு வந்து மருந்து அடிக்கும் போது பாத்தீங்கன்னா கப்பில் மருந்து ஊற்றிட்டு அப்படியே உள்ள விட்டு விட்டு தான் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மருந்தெல்லாம் போகிறதுக்காக நம்ம ஒரு 1/2 மணி நேரம் மூடி போட்டு நல்லா உப்பெல்லாம் கலக்கி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் 1/2 மணி நேரம் கழித்து எடுத்து ஒரு பீஸாக தனித்தனியாக எடுத்து நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி விட்டு கழுவிட்டு ஒரு ஒரு பீஸாக தனியாக எடுத்து இன்னொரு தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் எப்போவுமே திராட்சை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தான் கழுவி சும்மா சாப்பிட்றதுனாலும் சாப்பிடணும் ஜூஸ் போடுறதுனாலும் அப்படி தான் போடணும் மூணு தண்ணியில நல்லா கழுவி எடுத்துட்டு நம்ம நார்மலா எப்பவுமே கிரேப் ஜூஸ் பாத்தீங்கன்னா சும்மா பச்சையா அரைச்சிட்டு வடிகட்டி குடிப்போம் அது வந்து அந்த கொட்டையில அரைஞ்சிட்டு நமக்கு தொண்டையில கரகரப்பா இருக்கும் இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு பாருங்க கண்டிப்பா அந்த தொண்டையில அந்த கரகரப்பே வராது ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு இப்ப நான் எடுத்திருக்கிறது 1/2 கிலோ கிரேப்ஸ்னா 200 கிராம் சுகர் போட்டுக்கலாம் போட்டுட்டு அது மூழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிடுவோம் கிரேப் சாப்பிட்டு பாருங்க இனிப்பா இருந்துச்சுன்னா 150 கிராம் கூட போட்டுக்கோங்க இனிப்பு இல்லாம இருந்துச்சுன்னா 200 கிராம் போட்டுக்கோங்க நல்ல இந்த மாதிரி மூழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு நல்லா வேக வச்சுக்கணும் இதை இந்த மாதிரி கிரேப் ஜூஸ் செஞ்சு குடிச்சீங்கன்னா சளி கூட பிடிக்காது நல்லா இந்த மாதிரி கிரேப்ஸ் எல்லாம் வெடிச்சு வர்ற அளவுக்கு வேக வச்சுக்கணும் எல்லா கிரேப்ஸுமே வெடிச்சிருக்கான்னு ஒரு வாட்டி கரண்டி விட்டு கலக்கி பார்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி நல்லா ஆற வச்சுக்கிடுவோம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை வந்து எத்தனை வாட்டியா ஜூஸ் போட போறோமோ அத்தனை வாட்டி பிரிச்சு வச்சுக்கலாம் நான் வந்து 2 வாட்டியா ஜூஸ் போடுறதுக்காக 2 பவுல்ல பிரிச்சு வச்சுக்கிறேன் திராட்சையும் அந்த தண்ணியும் சேர்த்து சேர்த்த மாதிரி ஊத்தி வச்சுக்கலாம் இந்த ஒரு பவுல் அரைச்சு ஜூஸ் போட்டிங்கன்னா 4 பேர் தாராளமாக குடிக்கலாம் மூடி போட்டு மூடி நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் ஃப்ரீசரில் தான் வைக்கணும் நம்ம ஏன்னா வந்து இது வந்து ஐஸ் கட்டி மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம நைட்டு ஊற்றி வச்சுட்டு காலையில் எடுத்து ஜூஸ் போட்டுக்கலாம் சும்மா கீழே வச்சோம்னா நமக்கு அந்த மாதிரி பல்பாக நல்லா அரைஞ்சி வராது அதனால் நம்ம வந்து ஃப்ரீசரில் தான் வச்சுக்கணும் இந்த மாதிரி கல் மாதிரி ஆனதுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு இல்லாட்டி ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி குத்தி குத்தி விட்டு நம்ம ஐஸ் கியூப்ஸ்லாம் எடுப்போம்ல அந்த மாதிரி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டோம்னா நல்லா ஃபைனாக அரைஞ்சிடும் நீங்கள் ஜூஸ் ஜாரில் அரைக்கிறத விட மாவெல்லாம் அரைப்போம்ல மாவு மசாலாலாம் அந்த ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா அந்த கொட்டையெல்லாம் கூட நல்லா அரைஞ்சிரும் அந்த கொட்டையில் கூட இப்போ வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க புற்றுநோய்க்கு மருந்து அது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேப்பர்ஸ்லாம் நான் படிச்சிருக்கேன் இப்போ இந்த ஜூஸில் பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே அரைஞ்சிரும் நமக்கு நம்ம வடிகட்டணும் கூட அவசியமே இல்லை ஒரு திப்பி கூட இருக்காது நல்லா ஃபைனாக அரைஞ்சிரும் இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கலக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குடிச்சு பார்க்கும்போது சுகர் கம்மியாக இருந்தால் கூட கொஞ்சம் சுகர் போட்டு கூட அரைச்சிக்கலாம் வடிகட்டி கூட காட்டுற பாருங்க எதுவுமே இருக்காது நல்லா எல்லாமே கொல கொல நல்லா அரைஞ்சி வந்துடும் அவ்வளோதான் நம்மளோட திராட்சை ஜூஸ் ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அஸ்ஸலாமு அலைக்கும்